உங்க ஊர் உட்பட எல்லா ஊர்லயுமே ஒரு பொருளை நாலு விதமா பேசுறதுக்கு நாலு பேர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்க. ஏன் இன்னும் கொஞ்ச நாள்ல உலகம் அழிய போதாமாண்டா? நம்ம எதை அனுபவிக்காம போய் சேர்ந்துருமோ? நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா? அப்ப நம்ம கனவுலாம் பழிக்காதா? இப்படி எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது நியூஸ்னு கூட சொல்லிட முடியாது. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம், அதுல, ட்விட்டர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு வராங்க. என்ன அப்படின்னா, ஜூன் 21ல உலகமே அழிய போகுது, இன்னும் 5 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அத பத்தி ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பாக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 2012ல தான் உலகமே அழிய போகுது, உலகத்துக்கு கடைசி நாள் டிசம்பர் 12, 2012 தான் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதுவும் இல்லாம உலகமே அதை நம்பிட்டு இருந்துச்சு. நிறைய பணக்காரங்களும் அவங்க சொத்துக்கள்லாம் வித்து ஜாலியா கொண்டாடினாங்க. பட் 2 டிசம்பர் 13ஆம் தேதி வழக்கம் போலதான், வழக்கம் போல நாள் ஸ்டார்ட் ஆச்சு, உலகம் அழியல. சோ எப்படி இவ்வளவு பெரிய ஒரு இது பொய்யா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பொய் இல்ல உண்மைதான் அப்படின்னு ஒரு சாட்சி கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, மாயன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க ஒரு காலண்டரை வடிவமைச்சிருக்காங்க. அந்த காலண்டர்ல கடைசி நாள் ஒரு நாள் இருந்திருக்கு, அதுதான் இந்த உலகத்தோட கடைசி நாளாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த காலண்டரையும் இப்ப நம்ம யூஸ் பண்ற காலண்டரையும் ஒப்பிடும் போதுதான் ஜூன் 21 இந்த 2020 தான் உலகத்தோட கடைசி நாள் அப்படிங்கிற கால்குலேஷன் கரெக்டா வருகிறது அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்க. இத பத்தி, அதாவது இந்த நியூஸை கேட்டவங்க எல்லாம் பாதி பேர் உலகெல்லாம் அழியாதுப்பா, இது எங்க அழியாது, கண்டிப்பா உலகெல்லாம் அழியாது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வந்து வாய்ப்பு இருக்கு, உலகம் அழியும், ஜூன் 21 கடைசி நாள் அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டும் இருக்காங்க. சோ இத இந்த கால்குலேஷன் பத்தி ஃபுல்லா தெரியணும், உலகம் கண்டிப்பா அழிய போகுது அப்படிங்கறதுக்கான சாட்சி கால்குலேஷன் எல்லாம் தெரியணும் அப்படின்னா, நம்ம நண்பர்கள் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, அதை பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்படி பல பேர் சொல்லிட்டு வராங்க உலகம் அழியுமா அழியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்குமே கரெக்டான ஆன்சர் தெரியாது. பட் இன்னும் 5 நாள்ல உலகம் அழிய போகுதுன்னா நம்ம தாட்ஸ் என்னவா இருக்கும்? நான் இதுவரை ஏரோப்ளேனை பார்த்ததே கிடையாது. சோ இந்த 5 நாளுக்குள்ள உடனே போய் ஏரோப்ளேனை தொட்டு பார்த்துட்டாது வந்துடணும்ப்பா. நான் என் வாழ்க்கையில நிறைய டிசைஸ ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நான் ஆசைப்பட்ட எல்லா டிசைஸுமே நான் 5 நாளுக்குள்ள டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகும். எனக்கு பிடிச்ச ஆக்டர் தளபதி இவங்க கூட போய் ஒரு போட்டோவாவது எடுத்துறணும். போட்டோ எடுத்துருவேன், போட்டோ வாங்க நீ இருப்பியா? நானு அதிகமா கார்ல போனதே கிடையாது. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரு ரோல்ஸ் ராய்ஸ். சோ அந்த கார்ல நான் 5 நாள் ஃபுல்லா அந்த கார்ல ரவுண்ட் அடிச்சுட்டு எங்க வண்டியில ஃபுல்லா பெட்ரோல் போட்டு எங்க சுத்தி இருக்கிற ஊர் பூரா நான் சுத்த போறேன். வேற அழிய போது, நம்ம யூடியூப் சேனலே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், நான் 5 நாள் தான் இருக்கு. 5 நாளுக்குள்ளேயாவது நல்ல கண்டென்ட்டா போட்டு வியூஸ் அதிகமா பார்த்துட்டு போய் சேர்ந்தோம். உலகத்துல 7 அதிசயம் சொல்றாங்கல்ல, நம்ம அந்த 7 அதிசயத்தையுமே பார்த்துட்டு வந்தோம். வாழ்க்கையிலேயே கடைசி வேலையா இந்த ஆதரவற்றவங்க, உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போய் உதவி செஞ்சுட்டு வந்தோம். சோ உலகம் அழியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் அழியாதுன்னு தான் சொல்லுவேன். பட் அப்படி அது அழிய போறதா இருந்துச்சுன்னா உங்க தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. சோ வழக்கம் போலதான் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.